வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக சசிகலாவிற்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது அவரது விடுதலை குறித்த முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. சில நாட்களுக்கு முன் கர்நாடக சிறைத்துறை நன்னடத்தை அடிப்படையில் சசிகலாவை சிறையிலிருந்து சில மாதங்களில் விடுதலை செய்ய உள்ளதாக தகவல் வெளியானது. ஆனால் இதற்கு சிறைத்துறை இயக்குநர் மெஹ்ரித், சசிகலாவிற்கு நன்னடத்தை விதிமுறைகள் கிடையாது, தண்டனை முழுவதும் அனுபவித்த பின்புதான் அவர் விடுதலை ஆவார் என கூறினார். இதனைத் தொடர்ந்து சசிகலா அதிமுகவில் இணைவது குறித்து பல கருத்துகள் வெளியாகி வருகின்றன. அதில் அதிமுகவினர் சிலர் சசிகலாவை கட்சியில் இணைத்துக் கொள்ள மாட்டோம் எனவும், சிலர் அதை பற்றி தலைமைதான் முடிவு செய்யும் எனவும் கூறி வருகின்றனர். இந்நிலையில்தான் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் சசிகலா விடுதலை குறித்து சிறை நிர்வாகத்திடம் கேள்வி கேட்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த சிறை நிர்வாகம், சொத்து குவிப்பு வழக்கில் பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் உள்ள சசிகலா 2021 ஜனவரி 27 விடுதலையாகிறார் என்று தெரிவித்துள்ளது. அபராதத் தொகை 10 கோடியை கட்டாவிடு 2022 பிப்ரவரி 27 சசிகலா விடுதலையாவார் என்று சிறை நிர்வாகம் பதிலளித்துள்ளது. சசிகலாவின் விடுதலை குறித்த தகவல் தற்போது வெளியாகியுள்ள நிலையில் இது அரசியலில் எந்த அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது. மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.com என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.